தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் திருவிழாக்கள் மற்றும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் அரும்புலியூர் சீதாவரம் ஆதி பொன்னியம்மன் ஆலயத்தில் திருத்தேர் திருவிழா நடைபெற்றது. பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கிய 300 புடவைகளை கொண்டு தேரின் கூரை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர் நாட்டுப்புற இசை இசைக்க கரகாட்டத்துடன் வீதிகளில் வலம் வந்தது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் உள்ள வேதாந்த மடத்தில் சிவானந்த ஞான தேசிக சுவாமிகளின் 49வது ஆண்டு நிறைவு குரு பூஜை விழா நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான சாதுக்கள் பங்கேற்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை மதுரை வீரன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பேன் வாத்தியங்கள் முழங்க நாடியம்மன் கோவிலில் இருந்து புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் செங்கப்படை கிராமத்தில் உள்ள அழகுவள்ளியம்மன் ஆலயத்தில் ஆவணி திருவிழா நடைபெற்றது. இதில் சாக்கு வேடமணிந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தியதை தொடர்ந்து நடனமாடினர். இதனையடுத்து முளைப்பாரிகளோடு பக்தர்கள் ஊர்வலம் சென்றனர். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.